நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக்சர்ஸை நார்மலாக எப்படி ரீடச் பண்ணுறது, எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பரு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். சாம்பிளுக்கு நான் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். இதை ஃபோட்டோஷாப் 7.0 நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இமேஜ் ரொட்டேட் கேன்வாஸ், இதில் 90 டிகிரி CCW அப்படிங்கிறத கொடுத்தா ரிவர்ஸில் எனக்கு ரொட்டேட் ஆயிடும். சரிங்களா, இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிடுச்சு. இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய பரு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இதை எப்படி ஒரு ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா நம்ம ரீடச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சில நண்பர்கள் ஸ்டுடியோ பிக்சர்ஸ் எப்படி ஸ்கின் எஃபெக்ட் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வரதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் எப்படி ரீடச் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ இதை ஒரு டூப்ளிகேட் காப்பி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் காப்பி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜே கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேட்ச் டூல் அப்படிங்கிறது வரும். அந்த பேட்ச் டூல் எடுத்துக்கிறேன். இந்த டூல் வச்சு என்ன பண்ண போகிறேன், ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிம்பிள்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போது பிக்சரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். பேட்ச் டூலை நாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரஃபாக பார்த்திங்கன்னா ஒரு செலெக்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த மாதிரி லெஃப்ட் கிளிக் அழுத்தி கிளிக் அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணால் உங்களுக்கு மார்க் ஆகும். அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு லெஃப்ட் கிளிக்கை பார்த்திங்கன்னா அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா, எந்த இடத்துல ட்ராக் பண்ணி விடுறீங்களோ அந்த சாம்பிள் இங்கே வரும். சரிங்களா, நான் இப்போ இந்த சாம்பிளை எடுத்து இங்கே வச்சிடுறேன். அதுக்கப்புறமா அவுட்டரில் ஒரு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். இவ்வளோதான் விஷயம். இங்கே பாருங்கள், மார்க் பண்ணுறேன், சாம்பிள் எடுக்கிறேன், கிளிக் பண்ணுறேன், மார்க் பண்ணிட்டேன், சாம்பிள் எடுத்தாச்சு, அவுட்டரில் வச்சு ஒரு கிளிக். ரொம்ப ஈஸியாக நாம் இந்த டூலை பயன்படுத்தலாம். ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸு, எனக்கு தேவையில்லாத டஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படியே பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பரு இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் பிக்சர் நம்ம ஷூட் பண்ணியிருப்போம், அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பருக்கள் இருக்கும், கஸ்டமர் பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு பிகினராக பேசிக்காக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த டூலை பயன்படுத்தி உங்கள் பிக்சரில் இருக்கக்கூடிய பரு எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா, இன்னும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துலலாம் மார்க் பண்ணிக்கிறேன், எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் அழகாக மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக ஒரு டூப்ளிகேட் எடுத்தோம்னா, இங்கே பாருங்கள், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும், அதுக்காக தான். சரிங்களா, இப்போ இந்த சின்ன சின்ன ஹேர்லாம் எனக்கு வேணாம். சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு ஹேராக நான் மார்க் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். சரிங்களா, அப்படியே ஒரு ஒரு ஹேராக நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரிமூவ் ஆகும். சரிங்களா, இதெல்லாம் சிங்கிள் ஹேராக இருக்குது, அதனால் அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹேர் இருந்தால் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிங்கிள் ஹேரை அதை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி இருக்குது, பிம்பிள்ஸில் ஒரு சின்ன தழும்பு. சரிங்களா, அந்த தழும்பையும் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது பிக்சர் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அது போக இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் ஹேர், அதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, மார்க் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள், அவுட்டில் வச்சு ஒரு கிளிக்கு. இதை தான் நான் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, மார்க் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், அவுட்டரில் வச்சு ஒரு கிளிக்கு. பொறுமையாக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இப்போ இதையே ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங் பார்க்கலாம். இது ஒரிஜினல், இது எடிட்டிங், இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது, இதையும் நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். ஆக்ஷன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெண்டு ஆக்ஷன் வச்சுருக்கேன், சாஃப்ட் ஸ்கின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், ஹை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்கின் ஸ்மூத், இதை தான் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, ஆக்ஷனை ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஸ்மூத் பண்ணுறதுக்கு வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷனை ப்ளே பண்ணி தான் விட்டுருக்கேன். சரிங்களா, அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு காப்பி எடுத்து இந்த இடத்துல மாஸ்க் போட்டு கொடுத்துருச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், நான் பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பாருங்கள், ப்ரஷ் டூல் நம்ம எடுக்கணும். இந்த ப்ரஷ் டூல், இதில் சாஃப்ட் ரவுண்ட், இந்த இடத்துல மங்களாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா, எடுத்துகிட்டு இந்த ஒப்பாசிட்டி ஒரு 20 வச்சுருக்கேன், 20%. அப்புறமா இங்கே இந்த மாஸ்க் அப்படிங்கிறது செலக்டிங்கில் இருக்கணும், இந்த பக்கம் மார்க்கிங்கில் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் அந்த ஒயிட் கலர் கார்டு பார்த்தீங்களா அவுட்டரில், இதுதான் நம்மளுக்கு மாஸ்க் செலக்டில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா,
உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே எல்லோ கலர் காட்டுது இந்த பக்கம் இருக்கும்போது, இந்த பக்கம் இருக்கும்போது பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காட்டும், சரிங்களா? நல்லா பாருங்கள், கீழே உள்ள கலரை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் என்னான்னா இப்படி தான் இருக்கும். கலர் இல்லாமல் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடும், சரிங்களா? இப்போ இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று நோட் பண்ணுங்கள், இந்த மாஸ்கில் இருக்கக்கூடிய கலர் கருப்பு, இங்கே மேலே இருக்கக்கூடிய கலர் வெள்ளை. இந்த மாதிரி கருப்பு வெள்ளை அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கின்னு வந்து ஸ்மூத் ஆகும். ஸ்கின்னு ஸ்மூத் ஆகுது பார்த்தீங்களா, சரிங்களா? இந்த ஸ்கின்னு ஸ்மூத் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கணும். எப்படின்னு சொல்லுங்கன்னா, இந்த மாஸ்கில் கருப்பு கலர் இருந்தால் இங்கே வெள்ளை கலர் வைக்கணும், இந்த மாஸ்கில் வெள்ளை கலர் இருந்தால் இங்கே கருப்பு கலர் வைக்கணும், சரிங்களா? குழம்பவே வேண்டாம், இங்கே பிளாக் கலர் இருக்குது, இங்கே வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன், மேலே ஒப்பாசிட்டி ஒரு 20% வச்சுட்டு பொறுமையாக நான் வந்து நல்லா பிக்சரை ஜூம் பண்ணிவிட்டு டேப் கீபோர்டில் கிளிக் பண்ணால் அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த டூல்ஸ்லாம் மறைஞ்சிரும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே பொறுமையாக லைட்டாக சின்ன சின்ன பெயிண்ட், அதுவும் இல்லாமல் ப்ரெஷ்ஷை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி பெருசு பண்ணி நாம் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்கின்னில் மட்டும் பொறுமையாக நான் பெயிண்ட் பண்ணுறேன், ஸ்கின்னில் மட்டும் பொறுமையாக பெயிண்ட் பண்ணுறேன். பெயிண்ட் பண்ணுறது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மணிக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வளைச்சி கொடுக்கணும், சரிங்களா? இந்த கழுத்து பகுதி இப்படி வருதுன்னா அப்படியே இப்படி ஒரு ட்ராக், அவ்வளோதான், சரிங்களா? இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்படி வளைச்சிங்கன்னா உங்கள் பிக்சரில் ரொம்ப சூப்பராக ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகும், சரிங்களா? அது இல்லாமல் இந்த ஹேர்லலாம் போய் இப்படி பெயிண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கின்னில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய பிக்சரில் ஸ்கின்னில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கமும் பெயிண்ட் பண்ணுறேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறேன், ஸ்கின்னில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதிகமாக பெயிண்ட் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஒரு ட்ராக்கிங்லே நம்மளுக்கு அழகாக அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதனால் நான் ரொம்ப அதிகமாக பண்ணாமல் லைட்டாக பண்ணுறேன். இது நம்ம மேனுவலாக நம்ம பிக்சர்ஸை ரீடச் பண்ணுற ஆப்ஷன், சரிங்களா? நம்ம வந்து மேனுவலாக ரீடச் பண்ணும்போது தான் பிக்சர் பார்த்திங்கன்னா இன்னும் பக்காவான ஒரு குவாலிட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காது பகுதியில் கொஞ்சம் இப்போ எனக்கு முடிஞ்சிச்சு, சரிங்களா? ஸ்கின்னை நான் வந்து ஸ்மூத் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது ஸ்மூத் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஸ்மூத் பண்ணது. இப்போ இந்த ஸ்மூத்னஸ் நம்மளுக்கு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணணும் சார், இப்படி வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, பெயிண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த டாப்பில் ஒப்பாசிட்டி இருப்பாருங்க, அதை அப்படியே கொஞ்சமாக கம்மி பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மி பண்ணோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் தெரியும், சரிங்களா? இப்போ முடிஞ்சிச்சா, இது ரெண்டையும் சங்கிலி போட்டுறேன். மெர்ஜி கூட பண்ணிடலாம், கண்ட்ரோல் ஈ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெர்ஜ் ஆகிடும். இது ஒரிஜினல், இது எடிட்டிங், சரிங்களா? இப்போ இன்னொன்று என்னென்னு சொல்லி பாருங்கள், ரெண்டாவது ஒரு ஆக்ஷன் இருக்கு பாருங்கள், ஹை அப்படிங்கக்கூடிய ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். நல்லா கவனமாக பாருங்கள், இந்த ஆக்ஷனை ப்ளே மட்டும் தான் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணே நம்மளுக்கு என்னென்னு சொல்லி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வேல்யூ கேட்கும். இந்த வேல்யூ எதுக்குன்னு சொல்லி பாருங்கள், இந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம பிக்சர் ரொம்பவே சூப்பராக தெரியும், ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணும்போது பிக்சர் தெரியாது, சரிங்களா? இது நம்ம பிக்சருக்கான ஷார்ப்னஸ், சரிங்களா? இப்போ இது அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன அந்த ட்ராயிங் மாதிரி நம்ம பிக்சர் தெரியும், சரிங்களா? நல்லா தெரியுது. இப்போ என்னோடய பிக்சரில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது, சரிங்களா? இந்த மாதிரி நல்லா தெரியுது இடத்துல நீங்கள் வேல்யூ வச்சு விட்டுறணும், சரிங்களா? நல்லா பொறுமையாக பாருங்கள், ஆக்ஷனை ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் படத்தில் இந்த இடத்துல உங்கள் பிக்சர் நல்லா ட்ராயிங்காக தெரியுதா, இந்த தெரியுத இடத்துல வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா ஷார்ப்னஸ் நல்லா ஆட் ஆகும். ஷார்ப்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங், நல்லா பாருங்கள் அந்த ஷார்ப்னஸை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கண்களில் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், கண்களில் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, இவ்வளோ தான். ஸ்கின்னை வந்து நான் வந்து ரீடச் பண்ணி அழகாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மெர்ஜ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ சின்னதாக கூட கலர் கரெக்ஷன் கூட பண்ணிடலாம், கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்மூத் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒர்க்கை முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கரெக்ஷனை பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இதில் அந்த தாடி இல்லை, ஆனால் இந்த பக்கம் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிற டூலை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த டூல் எடுத்துகிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஒரு சாம்பிள் எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா?
இதோடய ஒப்பாசிட்டி ஒரு 50% வைக்கிறேன். வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல்ட் கிளிக் பண்ணி சாம்பிள் எடுத்து அப்படியே லைட் லைட்டாக சின்னதாக அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த ஹேர் இருந்ததுக்கான தடமே இல்லை. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள், ஒரிஜினல், இது எடிட்டி. இப்போது ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன். இதில் லைட்டாக சேச்சுரேஷனாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு கலர் வந்து நல்லா கிடைக்குது, சரிங்களா? அது போக ஒரு செலக்டிவ் கலர் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் கலர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். பிக்சரை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நல்லா ரெட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீனு, நல்லா இந்த எல்லோ லைட்டாக, சரிங்களா? இப்போது ஸ்கின் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, இந்த ஸ்கின் டோன் எனக்கு ஓகே, சரிங்களா? இப்போது பிக்சரை பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங். ரெண்டு பிக்சரையும் கிட்ட கிட்ட வச்சு பார்த்தா தெரியும், சரிங்களா? ஸோ இந்த பிக்சரை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இதை இந்த பிக்சரையும் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரிஜினலு இங்கே இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா எடிட்டிங், சரிங்களா? ரொம்ப சூப்பராக நம்மளால் ஈஸியாக பார்த்திங்கன்னா ரீடச் பண்ண முடியும். ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண பிக்சர்ஸையும் நீங்கள் இதே மெத்தடில் ரீடச் பண்ணுங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? நான் என்னுடைய பிக்சர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது போல் தான் நான் ரீடச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆக்ஷனுக்கான லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? பிக்சர்ஸை ரீடச் பண்ணும்போது நம்மளுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம், சரிங்களா? அப்போ தான் நம்மளால் பிக்சர்ஸை சரியாக ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,